உங்கள் பரணி டிவியின் இன்றைய முக்கிய செய்திகள். நெல்லையில் அதிமுக சார்பில் மறைந்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மாநகர் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் சின்னத்துறை தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட செயலாளர் பாப்புல முத்தியா கலந்து கொண்டு மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் அனைவரும் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். அஞ்சலி செலுத்துகின்ற வகையில் மாணவர்களின் சார்பில் திருவள்ளி மாநகர் மாவட்ட மாணவர்கள் சார்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று தவ வாழ்வை மேற்கொண்டு தன் இறுதி மூச்சு வரை தமிழக மக்களுக்காகவே வாழ்ந்த முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு கழகத்திலும் ஆட்சியிலும் மிகப்பெரிய வெற்றிடம் உருவாகியிருக்கிறது. கடந்த 33 ஆண்டு காலம் அம்மாவிற்காக தன்னையே அர்ப்பணித்து வாழ்ந்து அம்மாவிற்கு உற்ற துணையாக விளங்கியும் அம்மாவின் பொது வாழ்க்கைக்கு உற்ற தோழியாக இருந்தும் அம்மா அவர்களால் என் தாயை போல விளங்கி என்னை அரவணைத்து வருவார் என்றும் மரியாதைக்குரிய சின்னம்மாதான் என அனைவரும் ஒருமித்த கருத்தாக விரும்புவதால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பொறுப்பினை தாய் உள்ளத்தோடு மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் ஏற்று மறைந்த முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவின் அவர்களின் வழியின் கழகத்தையும் ஆட்சியையும் வெட்டி பாறையில் வழி நடத்திட வேண்டுமென கழக மாணவர்களை மாவட்ட மாணவர்களை சார்பில் தங்களின் பொறுப்பாளம் படித்து வாங்கி கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பிரச்சனை அம்மாவின் இந்த இயக்கத்தை உருவாக்கிய சத்துணவு சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் இந்த மண்ணை விட்டு மறைந்த போது நாம் எல்லாரும் எப்படி மீளாமல்